ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை பை ஒரில் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாணியஞ்சாவடி அது கழிப்பட்டூர் அந்த பக்கம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலக்கூடமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆளுமே அவைலபிள் இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 3 to 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டலில் வந்து வெறும் பியூர் வெஜ் தான் இருந்துச்சு, அதனாலேயே நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வராமல் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக நான்வெஜ்ஜும் இருக்குது சொல்கிற மாதிரி, நான்வெஜ்ஜும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போர்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான்வெஜ்க்கு ஒரு தனி செக்ஷனாகவும் வெஜிடேரியனுக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சுருந்தாங்க, அது இன்னும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெயிட்டிங் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் ஹால் நல்லா டார்க் ஒரு ஃபேண்டா கலரில் கொடுத்துருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு கூட ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டப்லலாம் வெயிட் பண்ண சொன்னால் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம், அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கான பிளேஸு, நான் வெஜிடேரியன் வந்துட்டு உள்ளே இருக்குது. இது வந்து ஆமாம், இது இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும், அது வந்துட்டு நான் வெஜிடேரியனுக்கு. நாங்கள் வந்து போன டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டதுனால கொஞ்ச நேரம் வந்து கேம் விளையாடிட்டுருந்தோம், தம்பி கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஊஞ்சல் விளையாடுற மாதிரி, அந்த வீடியோ வந்து இங்கே எடுத்தது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஊஞ்சல் ஆடணும்னு ரொம்ப ஆசை, பார்க்குக்கெல்லாம் போனால் ஆடணும்னு நினைப்பேன், ஆனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் அண்ணாக்கள்லாம் வந்துட்டு திட்டுவாங்களோ சொல்லிட்டு நான் ஆட மாட்டேன் பயந்துட்டு. பட் இங்கே யாருமே இல்லை என்னை கேட்குறதுக்கு, நான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் கூட திட்டினாரு, எனக்கு ஏதோ செலவெலாம் வச்சிடாத அது அறந்து விழுந்து அப்படி சொன்னார். நல்ல வேலை எதாவது அறந்துலாம் விழலை, சேஃபாக விளையாடிட்டு வந்துட்டோம். டைம் ஆகிடுச்சு சொல்லி உள்ளே கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்து உள்ளே வந்து சாப்பிடலாம் சொல்லி வந்துட்டு ஆர்டர் பண்ணலான்ட்டு ஆர்டர் பண்ணோம். நம்ம எப்பவும் போல் வந்து மேஞ்சோ சூப் ஒன்று ஆர்டர் பண்ணோம். எப்பவுமே வந்து ஒன்று வாங்கிட்டு அதை ஷேர் பண்ணிப்போம். ரொம்ப சூப்பராக வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நூடுல்ஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து க்ரில் கேட்டோம், க்ரில் இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, ஆஃப் தந்தூரி வாங்கி நாங்கள் மூணு பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். தந்தூரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சூப்பும் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து நம்ம வந்து மெயின் கோர்ஸ்க்கு போகலாம். மெயின் கோர்ஸ் வந்து பிரியாணி தான் கேட்டோம், பிரியாணி இல்லைன்ட்டாங்க. ஏன் பிரியாணி இல்லைன்னா, நாம் போனது புரட்டாசி மாதம், அந்த டைம் சண்டே தான் போயிருந்தோம். ஆனால் வந்து இப்போது புரட்டாசி மாதன்றதுனால நாங்கள் நான்வெஜ் வந்து பிரியாணிலாம் போடுறதில்ல சார், மீந்துருது, நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதால் வந்து இப்போதைக்கு புரட்டாசி மாதம் வரல பிரியாணி இல்லைன்ட்டாங்க. அச்சோ வடை போச்சே சொல்லிட்டு சரி ஓகே வடை போனால் என்ன தோசை சாப்பிட்லாம் சொல்லி தோசை கேட்டோம். தோசையில் வந்து சிக்கன் தோசை மட்டன் தோசை ஆர்டர் பண்ணேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மட்டன் ரோஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ ஓகே மட்டன் இல்லைன்னா என்ன ப்ரான் வாங்கலாம்னு சொல்லிட்டு ப்ரான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். எக்கச்சக்கமான ப்ரான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரே ஒரு சொதப்பல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின கறி தோசைக்கும் ப்ரான் தோசைக்கும் அவங்க கொடுத்த கிரேவி பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் கார சட்னி அப்புறம் உடச்சிக்கலை சட்னி இதுதான் கொடுத்தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து தோசைக்கு இப்படி ஒரு, அதுவும் நான் வெஜிடேரியன் வாங்கிட்டு அதுக்கு இப்படி ஒரு குழம்பு கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்த்தது நம்ம சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் வந்து ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம், அது சுத்தமாக நல்லாவே இல்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே பில்லு வந்துச்சு, பில்லை பே பண்ணிவிட்டு ஓகே ஹாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யாருக்காச்சும் இந்த ஹோட்டல் போகிற மாதிரி ஐடியா